ஹாய் Friends! வெல்கம் to Green தமிழன் மீடியா அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தகுவில் அல்ராஜித் பேங்கில் இருந்து நம்ம பேக்கு வந்து எப்படி வந்து மணி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவாக பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி நம்ம பே வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றது சொல்லிட்டு பாகம் ஒன்று வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கும் அந்த வீடியோ பா பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை போய் முதல்ல பார்த்துருங்க அதுக்கான லிங்க் வந்து நான் மேலே ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுக்குறேன் முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் முதல்ல நீங்கள் எஸ்டிசி பேவை வந்து முதல்ல ஓப்பன் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேங்க ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பேஜ் வரும் இதில் வந்து ஆடு மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேங்க அதை கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த பேஜ் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதை விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஒன்னாக இருக்குல்ல அந்த முறைப்படி தான் நம்ம வந்து நம்ம இப்போ இன்றைக்கி பில் வந்து அமௌண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் இதில் வந்து சாது பில் நம்பர் அப்படின்னு ஒரு இது இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சாது நம்பரு அதுக்கு நேராக ஒரு இது இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும் அந்த நம்பர் அப்படியே காப்பி ஆயிரும் அதை அப்படியே கிளிக் பண்ணிக்கிருங்க கிளிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே க்ரீன் கலரில் ஒரு இது வரும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து எஸ்டிசிபியை வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துடுங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தகுவில் அல்ராஜித் பேங்க்கு மொபைல் பேங்கிங்கை ஓப்பன் பண்ணிக்கிறங்க பாஸ்வேர்ட் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹோம் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கப்புறம் பேமெண்ட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கிறேங்க சென்டரில் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேங்க கிளிக் பண்ண உடனே இதில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து ஆட் ஏ பில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணிக்கிருங்க கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த இது வரும் இதில் வந்து சர்ச்சிங் இருக்குல்ல அதில் கிளிக் பண்ணிவிட்டு எஸ்டிசி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே எஸ்டிசி வந்துடும் அதை ஓகே பண்ணிடுங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எஸ்டிசி பேயில் காப்பி பண்ண அந்த நம்பரை இதில் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பில் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குல்ல அதில் வந்து கிளிக் பண்ணிக்கிருங்க கிளிக் பண்ணி எஸ்டிசி பே அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேங்க உங்களுக்கு தெரியறதுக்காக வேண்டி அதனால் எஸ்டிசி பேன்னு இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ப்ளீஸ் கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு சர்வீஸ் எஸ்டிசி அப்புறம் அந்த சாது நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் கீழே கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட் ஏ பில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது யுவர் பில் ஹேஸ் பீன் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்போ டன் கொடுத்துருங்க டன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண பில்லு ஃபஸ்ட்டில் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கிருங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரம் உங்களுடைய கார்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு மேலே வந்துடும் கீழே டூவில் வந்து அந்த சாது பேமெண்ட் வந்துடும் அதில் எவ்வளோ அமௌண்ட் அனுப்புகிறோமோ அதை டைப் பண்ணிக்கிறங்க நான் ஐநூறுரூவா அனுப்புகிறேன் அதை டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் சென்ட் பேமெண்ட் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் இதில் பேமெண்ட் போனவுடனே உடனே உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட் இது வந்துடும் அதுக்கப்புறம் எஸ்டிசி பேரில் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு வந்தாலுமே அதுக்கும் ஒரு எஸ்எம்எஸ் வரும் அது வந்து அந்த எஸ்எம்எஸ் இப்படி தான் இருக்கும் இவர் இன்கம் ட்ரான்ஸ்ஃபர் வில் பி ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து எஸ்டிசியில் வந்து உள்ள அமௌண்ட் ஐநூறுவா வந்திருக்கு அப்படின்னு இந்த இது மாதிரி எஸ்எம்எஸ் வரும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே ரூபா இருந்துச்சு இப்போ ஐநூறுரூவா போட்டதில் ஐநூற்றி ரூபா வந்து அமௌண்ட் வந்துருக்கு இப்படி தான் வந்து நம்ம மணி வந்து தக்குவீல் அல்ராஜித் பேங்க்கில் வந்து சாது பேமெண்ட் மூலயமா நம்ம வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி அப்படின்றது இன்றைக்கி வீடியோவாக நம்ம பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் வந்து இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இதை வந்து மணி எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இதுக்கு அடுத்த வீடியோவாக நம்ம போடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்சிபி இருந்து எப்படி வந்து பேக்கு சாது பேமெண்ட் மூலயமா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றது நெக்ஸ்ட்டு வீடியோவாக நான் போடுறேன் கண்டிப்பாக இதை தவறாமல் பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு ரொம்ப கொடுத்துட்ருக்கீங்க அதுக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல்ன்ற அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கம்பல்சரி கிளிக் பண்ணணும் நீங்கள் வந்து பர்சனல்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது மேலே ஆல் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கிறங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை பாருங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போஸ் மேபி உங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா கூட உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்காக அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது வந்து உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்காவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ உங்களை தேடி வரணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஷ் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இதை தொடர்ந்து இதுக்கு அடுத்த வீடியோவை பார்த்தீங்கன்னா என்சிபி பேங்க்குலேருந்து எப்படி வந்து எஸ்டிசி பேக் வந்து ஆட் மணி சதாத் பேமெண்ட் மூலிமா மணி சென்ட் பண்ணுறது அப்படின்றத அடுத்த வீடியோவாக நம்ம பார்ப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்